நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் ஆடியோ தொடரின் மூன்றாம் பாகம் நமது உடலின் வலிமையை தெரிந்து கொள்வோம் பொதுவாக யானைக்கு தன்னோட உடல் வலிமையை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் மனுஷங்களுக்கு யானையோட பலம் வந்து நல்லா தெரியும் அதனால் அதை நம்ம வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம் கூடயே அதோட பலகீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலகீனத்தை பயன்படுத்தி யானையை நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம் ஸோ அதனால தான் யானைக்கு வந்து காதில் தான் பலகீனம்னு சொல்லிட்டு யானை பாகர்கள் வந்து அந்த காதை தான் அவங்க அப்பப்போ தேவைக்க அதுக்கு அழுத்தம் கொடுக்குறதோ ஏதோ சம்திங் பண்ணி அந்த யானையை தன்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க ஸோ எப்பயுமே யாருக்கு தன்னோடய பலம் தெரியலையோ அப்போ வந்து இன்னொருத்தங்களால் அடிமையாக்கப்படுறாங்க இது காலங்காலமாக நடந்துட்டு வர ஒரு விஷயம் இப்போ வந்து ஆப்ரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பினத்தவர்கள் இருக்காங்க அந்த கருப்பினத்தவர்களுக்கு வந்து பொதுவாக நீக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுவோம் அப்போ அந்த நீக்ரோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம் என்னென்னா நீக்ரோங்கிற வார்த்தைக்கு நீங்கள் அகராதியில் அர்த்தத்தை தேடனீங்க அப்படின்னா அண்ட் அனிமல் விச் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு மிருகத்தை மனுஷன் மனுஷனாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் அது வந்து மனுஷன் கிடையாது அது ஒரு மிருகம் தான் அதில் கொடுத்துருக்குப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா இங்கே வெளிநாடுகள்லேருந்து இந்த ஆப்ரிக்கா தேசத்துக்கு போய் அங்கே இருக்க மக்களை பார்க்குறாங்க அவங்க வந்து உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு கொடுறாங்க அப்போ இவங்க துப்பாக்கியோடு போய் அவங்களுக்கு வந்து உடல் வலிமை இருக்குது ஆனால் மன வலிமை இல்லைங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ துப்பாக்கி எல்லாம் கண்டுபிடிச்சதுனால அதெல்லாம் கொண்டு போய் அவங்கள மிரட்டி அவங்கள கொத்து கொத்தாக அவங்கள வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து நாடு கடத்தி அமெரிக்கா இதை மாதிரி தேசங்கள் உருவாகிறதுக்கு அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அவங்கள வந்து அடிமைகளாக வச்சுருந்தாங்க எதுனால்னா ஆப்பிரிக்கர்களோட பலம் வந்து ஆஃப்ரிக்கர்களுக்கு தெரியலை ஆனால் அடுத்த நாட்டில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து பலகீனம் என்னங்கிறதும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அப்போ அந்த பலகீனத்தை தான் யூஸ் பண்ணி பல நூறு பல காலமாக வந்து அவங்கள அடிமையில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து அந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து அவங்கள விடுவிச்சார் ஸோ இதுதான் அடிப்படையில் அவரோட எளிமை காரணமாக நம்ம அவர் பேர் இன்னும் நியாயத்தில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் இந்த சரித்திரம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சரித்திரம் புரியாம நம்ம வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது உடலோட ஆரோக்கியத்துக்கும் இதுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்மளோட உடம்போட வலிமையை தெரிஞ்சுக்காத ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி மருத்துவ உலகம் வியாபார உலகம் எல்லாமே நம்மளை அவங்களோட ச அவங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை மட்டும் சம்பாதிங்க மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸோ இது தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் முழுமையாக நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்றோம் ஸோ யாரெல்லாம் தன்னை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்காங்களோ அவங்க மட்டுமே வந்து இதை மாதிரி மக்களோட வார்த்தையில முழுமையாக நம்பிட்டு பல விதமான சிக்கலெல்லாம் மாட்டிக்கிறாங்க இந்த மருத்துவத்தை வியாபாரமாக பார்க்கக்கூடிய மக்கள் பரப்பக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏதோ மருந்துகள் சாப்பிட்டு தான் ஆகுங்கிற மாதிரியும் இந்த உணவு மட்டுமே அதிகமாக வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மாயையே உண்டு பண்ணுவாங்க உணவு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கிருமிகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மருந்துகள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை மக்கள் மத்தியில் கொஞ்ச காலமாகவே இருக்காங்க அதோட அதனோட பலனை தான் இன்றைக்கி நாம் அனுபவிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி வியாதி பெரிய போச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் பொதுவாக எல்லாருமே அப்போ எதனால் இது நடக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஆடியோ பதிவு கொஞ்சம் சரித்திரத்தையும் சிந்திச்சு பார்ப்போம் இப்போ எத்தனையோ காலமாக இந்த மாதிரி தாய்மார்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அவங்க யாருக்கும் அந்த காலத்தில் பெரிய அளவில் மருத்துவ வசதி இருந்ததான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தான் முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பிடிச்சது முதல்ல என்ன கிடச்சதோ அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அழகிய முறையில் குழந்தை வந்து பிறந்தது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு அம்மாவும் வந்து தாய்மாரும் பல பத்து பதினஞ்சுங்கிற மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க யாருக்கும் வந்து எந்த பரிசோதனையும் அன்னைக்கு தேவைப்பட்டதில்லை அவங்க கிடச்சதை சாப்பிட்டுருந்தாங்க நல்ல முறையில் குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாகரீகம் வளர்ச்சி அடைஞ்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வாயும் வயிறுமாக இருந்தால் நல்லா பிடிச்ச உணவெல்லாம் வாங்கி கொடுங்க அப்போ வந்து குழந்தை நல்ல முறையில் பறக்கும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருந்தது என்னெல்லாம் வந்து அவங்க கேட்குறாங்களோ அப்போ அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ அந்த இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் குழந்த நல்ல முறையில் பிறந்துட்டு இருந்தது ஆனால் இந்த மருத்துவ வியாபாரிகள் உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது குழந்தை எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைய அப்படி இப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி கரெக்டாக செக் பண்ண வாங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய மருந்து வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க இன்றைக்கி ஒரு குழந்த தங்கணுன்னா கூட அதுக்கு கூட மருந்து சாப்பிடணுங்கிற அளவுக்கு ஒரு நிலமையை வந்து ஒரு இல்லாத விஷயத்தை இருக்க மாதிரி கனெக்ட் காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ யோசித்து பாருங்களேன் ஒரு அம்மா அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிடும்போது அந்த குழந்தை நல்ல முறையில் பிறந்திருக்கு அதனால தான் நம்மளை ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு அஞ்சு குழந்த பத்து குழந்த அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இருந்தது இப்போ தான் ரெண்டு ஒன்றுன்னு வந்து நிற்கிது அப்போ அந்த அஞ்சு குழந்தை பிறக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க மருத்துவமனை பக்கம் கடைசிக்கும் போனதே கிடையாது அவங்க பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது சொன்னால் வாயு வாயு இருந்தால் பிடிச்ச வாங்கி கொடுனோன்னா அதை வாங்கி கொடுக்குறாங்க அதை மட்டுமே சாப்பிட்றாங்க அதுவே நல்ல ஒரு குழந்தைய அவங்களால பெற்றுக்க முடிஞ்சி இப்போது ஒரு கட்டடம் இருக்குது கட்டடத்தில் கெட்டுறதுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சித்தால் அதை மாதிரி கொத்தனாறு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கட்டுறாங்க இன்ஜினியர் எல்லாம் சேர்ந்து இப்போது அந்த கட்டடத்தில் ஒரு சின்ன இடிபாடுகள் வருது அந்த இடிபாடு சின்னதாக உடஞ்சிருக்கு அப்போ அந்த உடைஞ்சதை சரி பண்ணுறதுக்கு இந்த சித்தால் இந்த கொத்தனாரே போதுமா இல்லை இதை சரி பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து சரி பண்ணணுமா இப்ப நம்மகிட்ட ஒரு மாயை உருவாயிருக்குன்னு சொன்னேன்ல அது இதுதான் அதாவது நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம உடம்பு வந்து எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு குடிச்ச நீர் சுவாசிச்ச காற்று உடல் உழைப்பு உடலுக்கு நம்ம கொடுத்த ஓய்வு இதெல்லாம் சேர்ந்து தான் ரத்தம் சதை எலும்பு இப்படி நம்ம உடம்புல உருவான எல்லா உறுப்புகள் எல்லாமே இந்த விஷயங்கள்ல தான் கிடைச்சது ஆனா இப்ப என்ன சொல்றாங்க இத சரி பண்றதுக்கு ஏதோ ஒரு மூலிகை எங்க இருந்தோ ஒன்று கிடைக்குமா இந்த சொல்கிறாங்க இல்லையா அமேசான் காடுகளிலிருந்து வந்த இந்த மூலிகை முடியை வளர்க்கும் அப்படின்னு அது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம சாப்பிட்ட உணவுகள் எடுத்த ஓய்வு இதெல்லாம் சேர்ந்து தான் நாம உருவாயிருக்கோம்னா இத சரி பண்றதுக்கு மட்டும் ஏதோ ஒன்று வந்துடும் வரணும் அதை வச்சு தான் நம்ம சரி பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு மாயையே தொடர்ச்சியா நம்ம தொலைக்காட்சிகள் இல்லை பத்திரிக்கைகள் பல இது மாதிரி பல ரூபங்களில் நமக்கு வந்து அதை பற்றின செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போ ஒரு கட்டடத்தில் ஒரு சின்ன இடிபாடு வந்துச்சுன்னா அந்த கட்டடத்தை கட்டினவங்களாலேயே சரி பண்ண முடியும்னா அதே நம்ம உடம்புல வரக்கூடிய ஒரு சின்ன உபோத்திரத்தை சரி பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இத்தனை காலமாக இதே மாதிரி உபத்திரங்கள் வந்துட்டு தான் இருந்திருக்கு எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த யாரோ ஒருத்தங்களோட உதவி இல்லாமலே மருத்துவ வசதி பெரிய அளவில் இல்லாமல் இருக்கும்போதே நம்ம ஜனத்தொகை பல மடங்கு இருக்க தான் செஞ்சுருக்கு ஸோ கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்க உண்மை புரிஞ்சிடும் மொத்தத்தில் ஒரு தாய்க்கு வந்து எப்படி தனக்கு பிடிச்ச உணவுகள் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டாலே ஒரு குழந்த நல்ல முறையில் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ இது தாய்மார்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம அத்தனை பேத்துக்கும் பொருந்தோம் என்ன இந்த உண்மை தான் நமக்கு இவ்வளோ காலமாக தெரிஞ்சதில்லை நம்ம இதை பற்றி சிந்தித்ததே இல்லை ஏன்னா மருத்துவ வியாபாரிகள் இந்த மருத்துவ உலகம் இந்த வியாபார உலகம் நம்மளை சிந்திக்க விட்டதும் கிடையாது ஸோ அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட மாதிரியும் அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும் நம்ம நல்லதுக்காக தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை உண்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது எப்படி அவங்க வந்து தனக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடும் இன்னொரு ஒரு உயிரை அழகாக உருவாக்க முடியுதோ அதே மாதிரி எப்போ நாம் நம்ம உணர்வுக்கு தோணக்கூடிய உணவுகளை நாம சாப்பிட்றோமோ அப்போ நம்ம உடம்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரி பண்ணுறதுக்கு உதவும் இப்போ சிக்கல் என்னென்னா இந்த உணவு மட்டுந்தான்னு கேட்டிங்கன்னா உணவு மட்டும் கிடையாது உணவு உணவும் ஒரு பங்கு தான் ஒரு பகுதி தான் அதாவது நாம உலகாலமாக வளரும் போது தேவைப்பட்ட விஷயங்கள் நல்ல காற்று சுவாசத்துட்டு இருந்திருக்கும் நல்ல ஓடி ஆடி விளாண்டுருக்கும் உடல் உழைப்பு நல்லா இருந்தது நல்ல ஓய்வு இருந்தது ஓய்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கூட வளரும்போது சொல்லுவாங்க நல்லா தூங்கணும் அந்த நல்லா தூங்கும்போது தான் அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த காலத்துலேருந்தே அதை அதிகம் தொந்தரவு பண்ணாமல் நல்லா தூங்கிறதுக்கு நாம் வந்து அனுமதிப்போம் ஸோ அப்போ வந்து இந்த ஓய்வு அடுத்து பாத்தீங்கன்னா நீர் நீர் மூலமா கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அப்ப தான் வந்து பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நான் அதாவது நம்ம என்ன உணவு பிடிச்சிருக்கோ அந்த உணவு ஆஹ் சொல்லுவாங்கல்ல எதாவது ஏதாவது நோஞ்சானா இருந்தா வா எங்க வீட்டுக்கு வா சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க எங்க வீட்டுக்கு வா நான் வந்து உனக்கு நல்லா வாய்க்கு ருசியாக வக்கனையா செஞ்சு போடுறேன் நீ நல்லா சாப்பிடு உடம்பெல்லாம் நல்லா வரும்னு அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து வாய்க்கு ருசியாக நம்ம செஞ்சு கொடுக்குறோமோ அதுக்கு பிடிச்சது அப்போ அந்த பிடிச்ச உணவை சாப்பிட்டோம்னா அந்த குழந்தை உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக நம்ம பேச்சுவாக்கில் வரக்கூடிய ஒரு வாக்கியம் தான் ஆனால் அதோட உண்மையை நம்ம வந்து இல்லை இது குழந்தைக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அப்போ பிடித்த உணவு தான் நமக்கு தேவை நம்ம பிடிக்காத உணவுகள் இது சத்து சத்துன்னு சொல்கிறோம் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு கூட கொஞ்சம் இது புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மல்லிகை கடைக்கு போகிறோம் போகிறதுக்கு முன்னாலே வீட்டில் பார்க்குறோம் என்னென்ன பொருட்கள் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சில நேரங்களில் ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே போய் சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருப்போம் அது அதிக அளவில் இருக்கும் அப்போ பார்த்துக்கோம் அப்போ இந்த பொருள் மட்டும் வாங்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நம்ம உடம்புக்கு நம்ம வீட்டில் தேவையான அளவு இருக்குன்னு அப்போ ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து போகிறோம் அப்போ அந்த நாலு பேர் வந்து அவங்க எல்லார் வீட்லேயும் ஒரு பொருள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பொருளை வாங்குறாங்க அப்போ அந்த கடைக்காரன் சொல்கிறார் வர்றவங்க எல்லாரும் இந்த பொருள் வாங்குறாங்க அப்படின்னு ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த பொருள் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்போ கூட வந்தவங்க எல்லாரும் அந்த பொருள் வாங்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் ஏற்கனவே அது அதிக அளவில் இருக்கும்போது மறுபடியும் நம்ம அதை வாங்கிட்டு போக மாட்டோம் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து என்ன சத்து குறைவாக இருக்கோ அப்போ அந்த குறைவான சத்து உள்ள விஷயந்தான் நம்ம உடம்பு வந்து எதிர்பார்க்கும் ஏன்னா அது வந்து கம்மியாக இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் இது வந்து பொதுப்படையாக சொல்கிறோம் இது வந்து ரொம்ப சத்து அப்படின்னு அது சத்து தான் ஆனால் அது நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த உணவை நமக்கு சாப்பிடணும்னு தோணாது தகட்டும் அதை ஒரு மாதிரி ஏதோ ரூபங்களில் நமக்கு அது வேண்டாங்கிறத நம்ம உடல் வெளிப்படுத்தும் அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்காம எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சத்து சத்துன்னு சொல்லிட்டு நம்ம உடலோட தேவையை புரிஞ்சுக்காம அந்த சத்தான ஐட்டத்தை எடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த சத்து ஏற்கனவே போதுமான அளவுக்கு இருக்கும் திருப்பி திருப்பி எடுத்துகிட்டே இருக்கும்போது அதனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்திகள் முழுமையாக கிடைக்காமல் இருக்கும் அதே இது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம் அப்போ அதை வாங்குவோம் அதே மாதிரி நம்ம உடலுக்கு எந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்கோ அந்த உணவு நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த பிடித்தமான உணவை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்து கிடச்சிட்ருக்கோம் அப்போ நம்ம உடம்பு வந்து போதுமான அளவுக்கு அந்த எல்லா சத்துக்களும் இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து திருமணம் ஆற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் பேச்சுலர் லைஃப்பில் இருக்கும்போது ஃபுல்லாக ஹோட்டலில் போய் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பார் வெட்டி ஒழுங்கிட்டு இருப்பார் சாப்பாடு எதை கண்டும் பயந்துருக்கவே மாட்டார் அது வரைக்கும் நல்லா தான் இருப்பார் ஆனால் எப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நபர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்த அதாவது நீங்கள் வந்து ஹோட்டல் சாப்பாடு உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு ஒரு புது ஸ்டேட்மெண்ட் வருது அதுக்கப்புறம் அவ்வளோ காலமாக வெட்டி ஒழுங்கி நல்லா இருந்த நபர் சொல்வார் ஐயோ ஹோட்டல் சாப்பாடா அதில் அது இருக்கும் இதில் இது இருக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது வீட்டு சாப்பாடு தான் நல்லதுன்னு அதுக்கப்புறம் தான் ஒன்னா பரிசோதனை பண்ணுறேங்கிற பேரில் பண்ணுவார் அப்புறம் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பாரு ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு சின்ன டுவெஸ்ட்டு தான் இந்த இடத்துல நடக்குது அப்போ நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட விடாமல் தடுத்துட்டா நம்ம நம்மளை வந்து அன்று முதல் அவங்களுக்கு அடிமை ஸோ நம்மளை அடிமையாக வைக்கிறதுக்காக தான் அவங்க என்னென்னா நீ பணம் மட்டும் சம்பாதி அது வரைக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எங்ககிட்ட கரெக்டாக டெஸ்ட்டுக்கு வா டெஸ்ட் எடுத்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணுவா மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வியாபார உலகத்தில் சிக்கினதுக்கு காரணமாக இருக்குது இவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த உணவு மருந்து இந்த ரெண்டுலேயும் அதே கவனம் செலுத்துகிறாங்க இப்போ நம்ம உடல் உருவானது இதெல்லாம் வச்சு உட அதாவது நம்ம சாப்பிட்ட உணவும் இருக்குது நம்ம சுவாச காத்தும் இருக்குது நம்ம எடுத்த ஓய்வும் இருக்குது உடல் உழைப்பும் இருக்குது இப்படி எல்லாமே நீர் இந்த அஞ்சு இதுவும் சேர்ந்து தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க காற்று வியாபாரத்தில் இன்னும் அதிகம் கவனம் செலுத்தாதனால காற்றெல்லாம் பெருசாக லிஸ்ட்டில் எடுக்கிறது இல்லை உடல் உழைப்புங்கிற பேரில் இந்த மெஷினரிஸ் நிறைய விற்றுடுறாங்க டிவியில் விளம்பரம் போட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல வருஷமாக ஜிம்மில் போய் ட்ரெயின் பண்ண நபர்களை உடம்பை காட்டிடுவாங்க இதை மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த டிவியில் பார்க்கலாம் சிக்ஸ் பேக் எயிட் பேக் என்னெல்லாம் உண்டா எல்லாமே வந்துடும் இந்த மிஷின் வச்சு பண்ணானோன்னா நம்ம அதை பார்த்துட்டு அதை வாங்குவோம் அது மாதிரி தண்ணீர் தண்ணீர் வியாபாரம் தான் இன்னைக்கு கட்டி பறக்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் யார் வீட்டுக்காக போய் தண்ணின்னு கேட்டால் கொடுப்பாங்க இப்போல்லாம் தண்ணின்னு கேட்டால் நானே இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கி வைக்கிறேன் அது எப்படி நான் உனக்கு தருவேன்னு கேட்குற அளவுக்கு நிலமை வந்துருச்சு இன்னைக்கு யாரும் தண்ணி யார் வீட்லேயும் போய் கேட்குறாங்களாங்கிறது கேள்விக்குறி தான் ஸோ அப்போ வியாபாரத்தில் இது எல்லாமே வந்துருச்சு இப்போ ஓய்வுங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஆசிரமம் ஏதாவது ஒரு பேரை சொல்லிவிட்டு இங்கே வாங்க நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கணுனாங்க நாமளே நம்ம இருக்க வீட்டில் ஜன்னலாம் மூடி வைக்காமல் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியில் இருக்க காற்று எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அது நம்ம இருக்க இடத்துல கொண்டு வரலாங்கிறது யாரும் உணராத ஒரு விஷயமா இருக்குது அப்ப என்னன்னா இந்த ஐந்து விஷயங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்ப அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சுவாசிக்கக்கூடிய நீர் சுவாசிக்கக்கூடிய காற்று இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஓய்வு நம்மளோட உடல் உழைப்பு இந்த மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடம்பு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அப்போ இது கேட்குறப்ப கொடுக்கணும் தாகம்னு கேட்குதா என்ன குடிக்கணும்னு தோணுதா ஓகே அதை குடிச்சிட்டு போவோம் சாப்பாடுன்னு கேட்குதா உணவு இப்போ என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு போவோம் உடல் ஓய்வுன்னு ஒன்று கேட்குதா அந்த ஓய்வை கொடுப்போம் அப்போ உடல் உழைப்பு ஏதாவது வாக்கிங் போனால இல்லை ஏதாவது விளையாண்டுட்டு இருந்தாலும் எதா பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதா அதை பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரி இந்த அத்தியாவசிய தேவையில்லை நம்ம பூர்த்தி பண்ணுவோம் அந்த அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆனால் இப்போ கூட என்ன ஒரு விஷயத்தை நம்மகிட்ட திணிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டீ காஃபி இந்த மாதிரி சில போதை பொருட்கள் இப்போ அந்த ம உணவுக்கும் போதைப் பொருளுக்கும் இந்த வித்தியாசம் தெரியாதது தான் இன்றைக்கி நாம் பல விதமான சிக்கல்கள் மாட்டிட்டு தவிக்கிறதுக்கு காரணமாக அமையுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபி இது என்றைக்குமே நம்ம வந்து ஒரு உணவுன்னு நம்ம இல்லை சத்துன்னு குறிப்பிட்டதே கிடையாது நம்ம வந்து கொழுப்பு சத்து அப்படிங்கிற வாக்கியத்தை இது பண்றோம் அந்த கொழுப்பை பயங்கரமா பில்டப் கொடுத்து நம்மளை பயமுறுத்திட்டு இருக்காங்க ஐயோ கொழுப்பு இருக்கா கொழுப்பு இருக்கான்னு அதே மாதிரி உப்பு சத்துன்னு தான் சொல்லுவோம் உப்பு சத்து கூடிய தான் இன்னைக்கு கூட பேர் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க சொல்லும் போதே உப்பு சத்துன்னு வருது இப்போ உப்பா அவ்வளோதான் போச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாயை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு தேவையானதோ அது எல்லாத்தையும் எதையாவது பேரை சொல்லி சாப்பிட விடாமல் தடுத்துட்டாலே இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறனால அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ஆனால் டீ காஃபியை நம்ம வந்து ஒரு காலமும் சத்துன்னு சொன்னதே கிடையாது அதுக்கு பேர் உற்சாக பானம் அது மாதிரி தான் இந்த தம்மு தண்ணி இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் வருதுங்கிறது கூட யாருக்கும் தெரியறதில்ல அப்போ பிடித்த உணவுகள் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்ல மாதிரி இதை மாதிரி போதை வஸ்துக்கள் அது வந்து என்னென்னா நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்காது அதுக்கு பதிலாக நம்ம உடம்புல இருக்க சக்தி பராமரிப்பு சக்தி எல்லாத்தையும் அது அந்த நேரமே உற்சாகமாக மாற்றி தீர்த்திரும் அப்போ நம்ம ஓய்வு எடுக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த பராமரிப்பு வேலை கூட நடக்க முடியாமல் நம்ம உடம்புல கழிவுன்னு தேக்க மதியமாயி நம்ம கஷ்டப்படுவோம் அப்போ இந்த போதை பொருட்களை தவிர்த்து டீ காஃபி தம்மு தண்ணி வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி எவ்வளோ இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துட்டு உணவுகள் பழங்கள் பழச்சாறுகள் கீரைகள் இதை மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடும்போது எந்த சுவையில் பிடிச்சிருக்கோ அந்த சுவையில் சாப்பிடும்போது நமக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியம் இருக்கும் ஆனா அது மட்டும்தான் ஆரோக்கியம் கிடையாது நம்ம உடம்பு கேட்குற ஓய்வு தாகம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச மாதிரி விஷயம் உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்க பிடிச்சிருக்கா அந்த பாட்டு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்பு நல்லா இருக்கும் அது மூலமா கொஞ்சம் சக்தி எடுத்துட்டு இருக்கோம் உங்க யாரு பழகிறது பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே பிடிச்சமான விஷயத்த நம்ம பண்ணும்போது நம்மளால திருப்திகரமா ஆரோக்கியமா வாழ முடியும் எப்ப நமக்கு பிடிக்காததை யாரோ சொல்லிட்டாங்க நல்லது தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்காம உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அடுத்தவங்க சொன்னாங்களே நீங்கள் கேட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை அப்போ நம்ம உடலோட வலிமையை நாம் புரிஞ்சிக்கல அப்படின்னா நாம் வந்து மற்றவங்களுக்கு காலத்துக்கும் அடிமை வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிரும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டாலே அதை நடைமுறைப்படுத்திட்டாலே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் தேவையில்லாமல் இந்த நோய்கள் பயம் எதிர்மறையான கருத்துக்கள் இதெல்லாம் பெருசாக நம்ம காது கொடுத்து கேட்கணுன்னே அவசியம் இல்லை எந்த ஒரு மருத்துவரையும் கூட பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது எந்த ஒரு மருத்துவ நிகழ்ச்சியும் உட்காந்து கேட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இதை புரிஞ்சிக்காதனால தான் இது எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் ஸோ நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பாக எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அதுக்கு முன்னால் சில விஷயங்களை நீங்கள் சரி பார்த்துக்கணும் அதாவது ஆங்கில மருத்துவ மருத்துவத்தை நான் விடுறதுக்கு தயாராக இருக்கேன் இதை மாதிரி டீ காஃபி இந்த வேறு சில போதைப் பொருட்கள்னு நான் சில சொல்லுவேன் அந்த இதெல்லாம் விடுறதுக்கு தயாராக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க விரும்பினால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியில் பண்ண முடியும் அதாவது என்னென்னா குறிப்பாக வாழ்க்கை முறையில் நான் சில தவறுகள் பண்ணுறதை நான் சுட்டி காட்டினா அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு அவங்க காலத்துக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அது வழிவகுக்கும் அதை திருத்திட்டு அவங்க வாழ ரெடியாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம் இல்லை நான் டீ குடிக்கிறதை நிப்பாட்ட மாட்டேன் நாங்கள் முப்பத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது குடித்தா மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை ஓடும் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து என்னை தொடர்பு கொண்டு அவங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஏன்னா இந்த டீயை நிப்பாட்டாமல் அந்த பிரச்சனை சரியாகாதுன்னு நான் சொன்னேன்னா அதை நிப்பாட்டாமல் சரியாகாது ஏன்னா நான் கத்துக்கிட்ட விஷயத்த தானே சொல்ல முடியும் நான் கத்துக்காத விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்ல முடியாது இல்லையா அதை மாதிரி ஒருத்தங்க இரவு தாமதமா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு தான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்க உங்க பிரச்சனைக்கு சீக்கிரம் தூங்கினா தான் சரியாகும்னு சொல்லுவேன் அப்போ இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா நிச்சயமாக என்னால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது ஸோ இதை ஒரு சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எந்த பணம் பொருள் எதுவுமே தேவையில்லை நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் உடலோட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க இல்லைன்னா நம்ம ரெண்டு பேர் நேரமும் வீணாக போகும் ஸோ இதை புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து என்ன தேவைன்னா தொடர்பு கொள்ளலாம் இல்லை டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அதுலேயும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கவுங்க சந்தேகங்கள் எதாவது கேட்பாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது நீங்களும் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் வந்து தெளிவடையும் ஸோ இதை மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஆடியோ கிளிப்பிங் அந்த எங்கெல்லாம் இருக்குது கிடைக்குன்னா நான் அந்த யூடியூப் லிங்க்கெலாம் கூட கொடுப்பேன் அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக என்னாலையும் உதவ முடியும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்